முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃபே வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவர் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தார். அப்படியே கொஞ்சமாக ஸ்கூலை முடித்தார். ஸ்கூலை முடித்தோடனே அடுத்து காலேஜுக்கு போனார். காலேஜுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே படிக்கணும், அடுத்து வேலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். அடுத்து ஒரு வழியாக வெற்றிகரமாக ஒரு வேலைக்கும் போய் சேர்ந்துட்டார். வேலையில் பார்த்தீங்கன்னா வேலையிலையுமே அவருக்கு டென்ஷன் அதிகமாகவே இருந்துச்சு. அவரோட ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து சொல்கிறத சரியாக பண்ண முடியலை. அவர் செய்கிற வேலையில் ஒரு சின்ன சின்ன பிழைகள்லாம் இருந்துச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே அவர் அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தார். அடுத்து அவருடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலையில் இருந்தார். ஒரு வழியாக கல்யாணமும் பண்ணார். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்க தனியாக ஒரு ஃபேமிலியை வந்து ரன் பண்ணணும்ல, அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஏன்னா ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கான அந்த தொகையை வந்து சம்பாதிக்கணும், அடுத்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நினச்சி நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தார். அடுத்து குழந்தை பிறக்கலையும் சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை கொஞ்சமாக வளர்ந்து அதுக்கு படிக்க வைக்கணும், அதுக்கான செலவுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தார். இப்படி பார்த்தீங்கன்னா அவர் பிறந்ததுலேருந்து அப்படியே கவலையோடையே அவர் வாழ்க்கை போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட அவர் 30 வயசுக்கு மேலே தாண்டிடுச்சு. ஆனாலுமே இன்னும் அவர் கவலையை மட்டும் எப்பவுமே விடலை. எப்போ பார் கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருந்தார். அவர் வாழ்க்கை எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாகவே போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் மாங்க்ஸ் வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த துறவிகள்லாம் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டு இருந்தாங்க. துறவிகள் எப்போவுமே மக்கள்கிட்ட வந்து யாசகம் வாங்குவாங்க. யாசகம் வாங்கிட்டு அது மூலமாக தான் அவங்க சாப்பிடுவாங்க. மற்றபடி அவங்க எந்த ஒரு வேலைக்கும் போக மாட்டாங்க. அவங்களோட ஆசிரமத்தில் மக்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எப்போவுமே அவங்க வந்து ஒரு நன்னெறியான விஷயங்களை மட்டும் எப்போயுமே கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அதை மக்களுக்கு வந்து போதனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு வந்து ஒரு யோசனை தோணுது. அந்த துறவிகள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இவர் நினச்சார். ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் அவங்களுடைய ஆசிரமத்தை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. தேவையான போது சாப்பாடு வந்து வாங்கிட்டு போவாங்க, மற்றபடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இவருக்கு வந்து சரி நாமளுமே ஒரு துறவியாக மாறிடலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு மேலே நம்ம கவலையில் தான் இருக்கோம். இந்த கவலையிலேருந்து விடுபடணும்னா அடுத்து நம்ம துறவரம் போயிடுவோம், துறவியாக மாறிட்டோம்னா நம்மளுக்கு இந்த கவலையிலேருந்து விடுபட்டுடலாம் அப்படின்னு நினச்சி அடுத்த நாளே அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்துட்டு அந்த ஆசிரமத்தில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. அங்கே போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சில நாட்கள் அப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயுமே இவருக்கு கவலையை மட்டும் விடவே கிடையாது, கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்காரு. அங்கே என்னாச்சுன்னா அந்த இடத்துல ஆசிரமத்துக்கு வந்து ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. காலையில் சீக்கிரம் எழணும், அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் படிக்கணும், அப்புறம் ஆசிரமத்தில் இருக்கிற அந்த வேலைகள்லாம் பார்க்கணும், அப்புறம் அந்த குருமார்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் அவங்க கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ சாப்பாடு வேணும்னா இங்கே வந்து யாசகம் வாங்கிட்டு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த புதுமையான ஒரு சூழ்நிலை வந்து இவருக்கு வந்து ரொம்ப கவலையடைய வச்சிருச்சு. அங்கேயுமே இவர் வந்து எப்பயுமே கவலையிலே இருந்தார். அங்கே மொத்தம் இங்கே இல்லற வாழ்க்கையிலுமே கவலையில் தான் இருந்தார். அங்கே துறவரம் ஆனதுக்கப்புறம் அங்கேயுமே கவலையில் தான் இருந்தார். அப்போ யோசித்து பார்த்தாரு, நாம் வந்து நம்ம ஃபேமிலியை விட்டு வந்துட்டோம், வந்தாலுமே நம்மளுக்கு வந்து கவலை மட்டும் போகவே மாட்டேங்குதே. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியோட நினைப்பும் அவருக்கு வந்துருச்சு. அவங்க நினச்சிக்கிட்டே இருந்தார் அவங்க எப்படி இருக்காங்களோ என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு அந்த நினப்பு இவருக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் இரவு வந்து அந்த ஆசிரமத்தை விட்டு நம்ம போயிடலாம், ஏன்னா இங்கே இருந்தாலுமே நம்மளுக்கு கவலையாக தான் இருக்கும், அங்கே நம்ம வீட்டில் இருந்தாலுமே கவலையாக தான் இருக்கும், அதனால் நம்ம வீட்டோடவே இருந்துருவோம் அப்படின்னு நினச்சி ஒரு நாள் இரவு வந்து அங்கேருந்து கிளம்பி ஓடுறாரு. அந்த ஆசிரமத்துலேருந்து ஓடும்போது பார்த்தீங்கன்னா இவரோட குரு வந்து இதை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அவரை சத்தமாக கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இங்கே பாருப்பா, நீ வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் ஓடலாம், ஆனால் நீ எதுலேருந்து ஓட நினைக்கிறியோ அது வந்து உனக்குள்ளே தான் இருக்குது, அது உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீ எவ்வளோ தூரம் ஓடினாலையும் சரி நீ அதுலேருந்து மீளவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சொல்கிறாரு. அதை இவர் காதில் கேட்டவுடனே இவர் ஓடுறதை நிறுத்திட்டு அந்த குருக்கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா நீங்கள் தான் எனக்கு வந்து ஒரு வழி சொல்லணும், நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு மேலே கவலையிலே தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு, நான் இல்லற வாழ்க்கையிலேருந்து இப்போ துறவரம் வந்துட்டா என்னோடய கவலையெல்லாம் போயிடும்னு நினச்சேன், ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த கவலை மட்டும் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நான் கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன், தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் வந்து கதறி கதறி கேட்குறாரு. உடனே அந்த குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா இந்த கவலைங்கிற விஷயம் உனக்குள்ளே தான் இருக்குது,
இதை நீ வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியரை நீ மாற்றுறதுனால எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறது கிடையாது. அதனால் நீ உன்னுக்குள்ளே இருக்கிற அந்த மனசை நீ முதல் அமைதிப்படுத்து, உன் மனசை மாற்று, அப்போ தான் வந்து நீ கவலையிலேருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனாலுமே அந்த மனிதருக்கு வந்து திருப்தி இல்லை. ஐயா, எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது எனக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த குரு வந்து, சரிப்பா, நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், அந்த வேலையை மட்டும் வெற்றிகரமாக செஞ்சிரு, செஞ்சிட்டின்னா அடுத்த வினாடியே உன்னை வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்லேருந்து உன்னை வந்து ரிலீவ் பண்ணிடுறேன், உன் வாழ்க்கையில் வந்து கவலையே இல்லாத மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சொல்கிறாரு. சரி, இந்த மனிதருமே எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ போ, இந்த ஊருக்கு போ, இல்லை பக்கத்து ஊருக்கு கூட போ, என்னென்னா நீ வந்து கவலையே இல்லாத ஒரு மனிதரை கண்டுபிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வரணும், இதுதான் வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய வேலை. நீ வந்து எங்கே வேணாலையும் தேடி, உனக்கு வந்து ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், அந்த ஒரு நாளைக்குள்ளார கவலையே இல்லாத ஒரு மனிதரை வந்து தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட கொண்டு வா, நான் வந்து உன்னை கவலையிலேருந்து விடுபட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்லி இவர் அனுப்பி விடுறாரு. அப்படியா, சொன்ன உடனே இந்த மனிதருக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அந்த மனிதரை கொண்டு வந்துட்டால் நான் வந்து ரிலீஃப் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. உடனே கிளம்பி வேக வேகமாக போகிறாரு. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போய் கேட்குறாரு, எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு. ஆனால் எங்கே பேசினாலுமே எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. யார்கிட்ட போனாலும் சரி, எல்லாருமே ஏதாவது ஒரு கவலையை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அவரையும் தேடி தேடி சளிச்சு போச்சு. அடுத்த நாள் ஈவினிங்கே ஆயிடுச்சு, அவரோட நேரம் வந்து கொஞ்சமாக நெருங்கிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் இவர் தேடுறதை பார்த்துட்டு ஒரு வயதான மனிதர் வந்து இவர்கிட்ட பேசுகிறாரு. இங்கே பாருப்பா, நீ வந்து எங்கே தேடினாலையும் இந்த கவலை இல்லாத மனிதர்களை வந்து பார்க்கவே முடியாது. ஒரே ஒன்று என்னென்னா, இந்த மது வருந்துறாங்கள்ல, அவங்க தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கவலையே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நீ வேணா அந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட போய் பேசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்லிட்டு போகிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவருமே ஒரு மனிதரை பார்க்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மது அருந்திக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர். அவரை பார்த்த உடனே சரி, இவர்கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு போய் பேசுகிறாரு. போயிட்டு கேட்குறாரு, ஐயா, நீங்கள் ஏதாவது கவலையில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, எனக்கு எந்த கவலையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு வழியாக ஒரு கவலையே இல்லாத ஒரு மனிதரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப கேட்குறாரு, சரி சொல்லுங்கள் ஐயா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு கவலையுமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மது பிரியர் வந்து சொல்கிறாரு, எனக்கு என்னப்பா கவலை இருக்க போகுது, எனக்கு என்னென்னா இதோ இந்த மது பாட்டில் வச்சுருக்கேன்ல, இந்த பாட்டில் வந்து இப்போ காலியாகிடுச்சுன்னா அடுத்து மது பாட்டில் வாங்கணும், அதுக்கான காசு தான் எனக்கு இல்லை, அதை நினச்சி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த மனிதர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, சரிங்க, நீங்கள் வந்து எப்படி இந்த காசெல்லாம் ஏற்பாடு பண்ணுறீங்க, நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மது பிரியர் சொல்கிறாரு, நான் வந்து வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், என்னோடய மனைவி வந்து வேலைக்கு போவாங்க, அவங்க சம்பாரித்து கொண்டு வர காசை வந்து நான் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இவருக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி. ஆக மொத்தம் இவருமே கவலையில் தான் இருக்காரு, கவலையில் மட்டும் இல்லாமல் நிறைய பாவங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சி அவரையும் விட்டுட்டு கிளம்பி வந்துடுறாரு. கடைசியாக ஆசிரமத்தை நெருங்குறாரு. அவரோட குரு கொடுத்த அந்த வேலையிலேருந்து தோல்வி அடைஞ்சு தான் நினச்சிக்கிட்டு அந்த ஆசிரமத்தை நெருங்குறாரு. நெருங்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வரான். வந்துட்டு இவர்கிட்ட, ஐயா, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அந்த மனிதர் சொல்கிறாரு, ஆக மொத்தம் இந்த சின்ன பையனுக்கு கூட கவலை இருக்குது, இந்த சின்ன பையன்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருக்குமே கவலை இருக்குது, நம்ம குரு வந்து சாதாரணமாக சொல்லிட்டாரு ஒரு கவலை இல்லாத மனிதரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் அந்த சின்ன பையனுக்கு கூட கவலை இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவர் அப்படியே கொஞ்சம் சத்தமாக பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்கிறான், ஐயா, நான் வந்து கவலையிலலாம் கிடையாது, எனக்கு வந்து பசிக்குது, அதுக்கு ஏதாவது சாப்பாடுனா கொடுங்க, பசி தான் எனக்கு பிரச்சனை, கவலையெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்கிறான். உடனே இவருமே அவர் கையில் இருந்த ஒரு பிரெட் பாக்கெட்டை வந்து அந்த பையன்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த குருவை மீட் பண்ணுறாரு. குருக்கிட்ட சொல்கிறாரு, குருவே, நான் வந்து இந்த ஊர் ஃபுல்லாக தேடி பார்த்தேன், எங்கே தேடியுமே நீங்கள் சொன்ன அந்த கவலை இல்லாத மனிதரை வந்து தேடவே முடியல, கண்டுபிடிக்கவே முடியலை, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலை, இப்போ என்ன பண்ணுறது. ஆனால் கடைசி கடைசியமாக ஒரு சின்ன பையனை பார்த்தேன், அவன் தான் சொன்னான் அவனுக்கு வந்து கவலையே கிடையாது, ஆனால் பசிக்குது, அதுக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க கேட்டான், எனக்கு என்னவோ அவன் தான் வந்து கவலை இல்லாத மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. உடனே அந்த குரு வந்து ஒரு சில விறகு கட்டைகளை வந்து இவர்கிட்ட கொடுத்து இதை பற்ற வைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த விறகு கட்டைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. இந்த மனிதருமே அது எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு பற்ற வைக்கிறதுக்கு, ஆனால் பற்ற வைக்க முடியல. உடனே குரு கிட்ட சொல்கிறாரு, ஐயா, இந்த விறகுகள் எல்லாமே ஈரமாக இருக்குது, இதை பற்ற வைக்க முடியாதுங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
சரிப்பா இப்போ வந்து விறகுலாம் ஈரமாக தான் இருக்குது, இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் வந்து வேறு ஏதாவது காஞ்ச விறகுகளை எடுத்துகிட்டு வந்து இது மேலே போட்டு தான் பற்ற வைக்கணும், வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த குரு சொல்கிறாரு, இது போல தான்ப்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈரமான விறகுகளை பற்ற வைக்கிறதுக்கு நீ ஒரு சொல்யூஷன் தேடி காஞ்ச விறகுலாம் எடுத்துகிட்டு வரலாம் நினைக்கிற, இப்போ இதையும் உன் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மறந்துட்ட. ஏன்னா அந்த ஈரமான விறகு நினச்சி நீ உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் கடைசி வரையும் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். கவலைங்கிறது என்னென்னா, நீ ஏதாவது ஒரு விஷயத்த வந்து செய்யணும்னு நினைப்ப, அந்த விஷயம் நீ நினைக்கிற திசையில் போகாமல் வேறு ஏதாவது ஒரு திசையில் போய்கிட்டு இருக்கும். அதை நினச்ச உடனே உனக்கு வந்து ஒரு கவலை வந்துடும். இதுலேருந்து நீ விடுபடணும்னா முதல்ல நீ என்ன பண்ணணும், அக்செப்டன்ஸ், முதல்ல நீ வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை வந்து நீ கொண்டு வரணும். அதாவது என்ன நடந்தாலும் சரி அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை நீ கொண்டு வந்துட்டீங்கன்னா உனக்கு இந்த கவலைங்கிற விஷயம் எப்போவுமே வராது. நீ ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது நீ எதிர்பார்க்குற விஷயம் நடந்தாலையும் பரவாயில்ல நடக்கிறனாலையும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை கொண்டு வா முதல்ல. இப்போ அந்த சின்ன பையனை பார்த்தியா, அவனுக்கு வந்து கவலை கிடையாது, ஆனால் அவனுக்கு வந்து பசி தான் பிரச்சனை. அந்த பிரச்சனையை வந்து நீ கரெக்டாக சால்வ் பண்ணிட்டினா அவனுக்கு வந்து அடுத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது. அதே போல் தான் உன்னுடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தான் நீ தேடணும். அந்த சொல்யூஷனை தேடி அந்த சொல்யூஷனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த பிரச்சனை தன்னால் சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீ அதை நினச்சி கவலைப்பட வேண்டியதில்லை. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா பல இடத்துல நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோம், ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கோம், அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தெல்லாம் எதனால் வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க, அதை நினச்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் அந்த விஷயம் நடக்காமல் வேறு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அந்த மாற்றத்தினால மட்டும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அதனால் என்னென்னா நீங்கள் முதல்ல அக்செப்டன்ஸை வளர்த்துக்குங்க. ஏன்னா நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நான் வாழ்க்கை நகர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும், எல்லாமே கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, சொல்யூஷனை கண்டுபிடிங்க. வாழ்க்கை எப்போவுமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப அமைதியாக நிதானமாக போய்கிட்டு இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.